ரெண்டு கப்பு தண்ணியில் 150 கிராம் போன்லெஸ் சிக்கன், குறிப்பாக பிரஸ்ட் பீஸாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு அந்த சார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த வெந்த போன்லெஸ் பீசஸை நல்லா அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 8 பீஸு, மிளகாய் ஒரு 4 பீஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ண பீசஸை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கின உடனே சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது நல்லா வதங்கின காயோட அந்த போன்லெஸ் சிக்கன் பீசஸையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதையும் போட்டு வதக்கிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அதையும் போட்டுட்டு வதக்கிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்த தண்ணியை, சிக்கன் ஸ்டாக், அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டையும் தண்ணி ஊற்றி, 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக கரைச்சிடலாம். கரைச்சிட்டு இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற அந்த சிக்கனோடு சேர்த்து இதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இந்த சோயா சாஸும் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளோரும் கலந்து ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். கொதிக்கட்டும், கொதித்தோடனே திக்காக ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான், திக்காகிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் பெப்பரை அப்படி தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணியில் 1 பேக்கெட் நூடுல்ஸை 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். இது போட்டவொன்னே அந்த ஈரம் வந்து நல்லா காஞ்சிரும், கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நம்ம ஒரு தவாவில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி அந்த நூடுல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். சிம்மரில் இருக்கட்டும், திருப்பி போட்டாச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொறுமையாக கருகாமல் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அந்த நூடுல்ஸை வறுத்துட்டே இருக்கணும். டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஒரு சூப் பவுலில் 2 கரண்டிக்கு அந்த சூப் எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே எடுத்து ஊற்றிட்டு இப்போது அந்த கிறிஸ்பியான நூடுல்ஸை அப்படியே போட்டுட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் அல்லது கொத்தமல்லி கீரையை சாப் பண்ணி தூவி சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.